யாரு நீ? ஏன் உனக்கு தெரியாது? நான் தான்டா கொரோனா. எப்போதான் எங்கள் நாட்டை விட்டு போவ? எங்கடா போகிறீங்க? நாசமாக போனவனு வேலை. ஸ்பெயின் போனேன் 3 மாதம், அமெரிக்காவில் 3 மாதம், ஃப்ரான்ஸில் 3 மாதம், ஜெர்மனியில் 3 மாதம் இருந்தேன். தெரியாத தெரியுமா வந்து தொலைஞ்சேன்டா உங்கள் நாடு இந்தியாவுக்கு. 2 வருஷமாக என் பொண்டாட்டி பிள்ளை சைனாவில் அனாதையாக தவிக்கிற அளவு அது கூட போய் பார்க்க முடியல. எப்படா அனுப்புவீங்க என்னைய? ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? ஆ, ஒரு மாஸ்க் போடுங்கடா, கை காலை கழுவி சுத்தமாக இருங்கடாண்ணா. கல்யாண வீட்டில் கறிச்சோறு திங்கிறீங்க, கருமாதி வீட்டில் கட்டி பிடிச்சி சரக்கடிக்கிறீங்க. ஏண்டா இன்னொரு குடும்பம் தெரியுமாடா, போன வருஷம் கொரோனாவில் சமூக இடைவெளி சமூக இடைவெளின்னு சொன்னாங்க, 7-8 கோடி பிள்ளைகளை பற்றி தள்ளிவிட்டானுவான். இதுதான் சமூக இடைவெளியாடா? நீங்கள் என்றைக்கு ஒழுக்கமாக சுத்தமாக அரசாங்கம் சொல்கிறத கேட்குறீங்களோ, என்றைக்கு இந்த போலீஸ்காரங்க இந்த சுகாதார பணியாளர் சொல்கிறத கேட்குறீங்களோ, அதன்படி நடந்துக்கிட்டா மட்டும்தான்டா நான் போவேன். இல்லைன்னு வையு, எல்லாரும் அடித்து தும்சம் பண்ணி தூக்கி நாட்டே காலி பண்ணிடுவேன். நீ வாழ்கிறது சாகிறதும் கையில்.